வணக்கம். தமிழ் ஷேடோஸ் வலையொலியின் செய்திகளுக்காக வெற்றியூர் மகிழன் செல்லத்துறை. இன்று காலை 7வது சுற்றுச்சாலையில் நடந்த விபத்தொன்றில் 2 வங்கதேச முன்னாள் வீரர்கள் பலியாகினர். மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார். குப்பை லாரியில் விபத்து ஏற்பட்டதாக தகவல் கிடைத்ததை அடுத்து தீயணைப்புத்துறை வீரர்கள் நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்றனர். காயமடைந்தவர்களில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் மற்றொருவர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். குவைத் தீயணைப்புத்துறையின் தகவலின்படி விபத்து குறித்து விசாரணை தொடங்கியுள்ளதாக உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. நாடு முழுவதும் சீரற்ற மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புழுதிக் காற்றின் சாத்தியக்கூறுகளுடன் காற்று குறிப்பிட்ட பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்துடன் வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குவைத் இந்திய தூதருடனான வாராந்திர சந்திப்பு வரும் 27 தேதி புதன்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. மாலியா மற்றும் மிர்காப் ஆகியவற்றுக்கு இடையே அமைந்துள்ள அலி அல் சலாம் தெருவில் உள்ள ஜவஹரா கட்டிடத்தின் 3வது தளத்தில் காலை 11 முதல் நண்பகல் 12 வரை நடைபெறுகின்றது. கோவிட்19 எதிராக முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட குவைத்தில் வசிக்கும் இந்தியர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ளலாம். இந்த சந்திப்பில் தங்களின் கருத்துக்கள் மற்றும் குறைகளை தெரிவிக்க விரும்புவோர் அவர்களின் கடவுச்சீட்டு, கடவுச்சீட்டு இலக்கம், அடையாள அட்டை இலக்கம் மற்றும் குவைத்தில் உள்ள கைபேசி இலக்கம் ஆகியவற்றுடன் தங்களின் முழு பெயரையும் சேர்த்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம் எனவும் இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை: 1 கிராம் தங்கம் 24 கேரட் 18 தினார் 950 ஃபில்ஸ், 1 கிராம் தங்கம் 22 கேரட் 18 தினார் 200 ஃபில்ஸ். இன்றைய பணமதிப்பின் நிலவரம்: 1 தினாரின் இந்திய பணமதிப்பு 247 ரூபாய் 89 காசுகள், 1 தினாரின் இலங்கை பணமதிப்பு 1123 ரூபாய் 59 காசுகள். எங்கள் செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் ஸ்டேடஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.